பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் வாழப்படி பக்கத்தில் நடுப்படி கிராமத்தில் நம்ம ஒரு 12 வருஷமாக இந்த விநாயகர் சிலை செஞ்சிட்ருக்கோம்னா, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 1 அடியிலேருந்து 5 அடி வரலும் களிமண்ணில் செஞ்சிட்ருக்கோம்னா, 5 அடிக்கு மேலே வெயிட் தூக்க முடியாதுங்கிற காரணத்தினால நம்ம கிழங்கு மாவு பேப்பர் கூழ் சிலைகளை நம்ம தயார் பண்ணி மக்களுக்கு நல்ல முறையில் கொடுத்துட்ருக்குறேங்க. நம்ம தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக அனுமதி பெற்று இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்கும் வராத அளவுக்கு நம்ம இந்த சிலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நீர்நிலைகளில் போகிற அளவுக்கு இது வாட்டர் பெயிண்டிங்கில் பண்ணுறது, முழுக்க முழுக்க வாட்டர் பெயிண்டிங்கில் பண்ணுறதுங்க. இது வந்து ஆயில் பெயிண்டிங்கோ ஒரு கெமிக்கல்ஸோ வேறு எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் வாட்டர் பெயிண்டிங்லேயே பண்ணுறதுனால நீர்நிலைகளில் போட்டாலும் எந்த பிரச்சனையும் அதில் வராதுங்க. அதே மாதிரி சின்னது பார்த்தீங்கன்னா மண் பீஸ் தான், மண் 1 அடியிலேருந்து 5 அடி வரலாம், அதுவும் வாட்டர் பெயிண்டிங் தான், ஆயில் பெயிண்டிங் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 அடியிலேருந்து நமக்கு 15 அடி வரலும் நம்ம இந்த சிலையை செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நடுப்பட்டி கிராமம் வாழப்பாடி பக்கத்தில் நடுப்பட்டி கிராமத்தில் நல்லா சிறந்த முறையில் நல்ல கலரோடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை மக்கள் வந்து நல்லா ஆர்வத்தோடு வாங்கி அவங்க சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி மக்களை கரைக்க போகிறப்பையும் அவங்க எல்லாம் நல்லா பாதுகாப்போடு கரைச்சிட்டு நல்லா விநாயகரை கும்பிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். 60-70 சிலை செஞ்சுருக்கோம் சார். ஒரு 6 அடியிலேருந்து 10-12 அடி வரலாம் ஒரு 60-70 சிலை செஞ்சுருக்கோம். சின்னது வந்து ஒரு 100-200-300 பீஸுக்கு மேலே இருக்கும். சின்னது அப்படின்னா 1 அடி 1.5 அடி அந்த மாதிரி சின்னது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு 200-300 பீஸ் மேலே வச்சுருக்கோம். இதுலேருந்து நமக்கு பெரிய சிலை 15,000 வரலும் நம்ம இது பண்ணிகிட்ருக்குறேங்க. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு 10 குடும்பமாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து முதலாளிங்கிறது யாரும் கிடையாது, நம்ம ஒரு 10 குடும்பமாக சேர்ந்து இந்த இதை வேலையை பண்ணிகிட்ருக்கோங்க. இதை முதல்ல நமக்கு துவக்கி கொடுத்தது யாருன்னா எங்கள் பாட்டி பொனவப்பட்டையில் சம்பூர்ண அம்மாள்னு இருக்காங்க. அவங்க தான் இந்த தொழிலை வந்து முதலாக 30-35 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிலையெல்லாம் அவங்க செஞ்சு சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. அவங்க மூலியமாக அவங்களோட பொண்ணு வகையில் எல்லோரும் நாங்கள் ஒரு 5-6 இடத்துல இந்த மாதிரி சிலைகள்லாம் செஞ்சு சிறப்பாக கொடுத்துட்ருக்குறாங்க. சேலம் மாவட்டத்தில் நாம் வந்து இந்த POP இதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க, அந்த வட மாநிலத்துக்காரங்க தான் அந்த POP சிலையில் பண்ணுறாங்க. கிழங்கு மாவு பேப்பர் கூழ் இதை வந்து கிழங்கு மாவில் பசையை காய்ச்சிங்க, நம்ம புரோட்டா மாவு பழத்தில் பிசைஞ்சு இதில் டை இருக்குது, டையில் போட்டு நம்ம சிலைகள்லாம் எடுத்துகிட்டு அப்புறமே ஃபிட்டிங்ஸ் பண்ணி வர்ணங்களில் சிறந்த முறையில் அவங்க கஸ்டமர் கேட்குற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். திரும்பி போட்டு தங்கிருக்கேன்.